ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ கூகுளில் வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு ரெண்டு பசங்க வந்து நல்லா ஸ்மைலாக சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி கலர்ட் இமேஜாக மாற்ற போகிறோன்றத இந்த வீட்டில் பார்க்குறோம். நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், அடோபி ஃபோட்டோஷாப் 2019 ஃபோட்டோஷாப். இது இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பேக்ரவுண்டுன்ற இமேஜ் தான், பேக்ரவுண்டுக்கு லேயர் டேப் பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் ஒரு லாக்டு, இந்த லாக்டு லேயரை நம்ம எப்படி எடிட்டபிள் லேயரை எடிட்டபிள் லேயரை மாற்ற போகிறோன்றது தான் பார்க்கலாம். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா நியூ லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதாவது சேம் இதே லேயர் காப்பி ஆகிக்கும். இது எடிட் பண்ணலாம், இதனால் எடிட் பண்ண முடியாது. இந்த எடிட் பண்ணுறதுக்காக லேயர் பண்ணுறதுக்கு புதுசாக ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஷர்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஷர்ட் கலர் பண்ணலாம், ஷர்ட் கலர் ஷர்ட்டை மாற்றலாம். ஷர்ட் மட்டும் ப்ராப்பராக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷர்ட்டை எப்படி கலர்ட்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரியேட் நியூ ஃபில் ஆர் அட்ஜஸ்ட் லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சாலிட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பிளாக் செலக்ட் ஆகிருக்கிறதுனால ஷர்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பிளாக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணலாம். ஓகே கொடு, ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே நம்ம டோட்டலாகவே ப்ளூவாக மாறிடுச்சு, அந்த ஷர்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறல, அந்த ஷர்ட் பேட்டர்ன் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓவர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது செலக்ட் பண்ணுறோம். ஓவர் லேயர் சாஃப்ட் லைட் ஹார்ட் லைட் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதாவது இந்த கலரை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணும், இந்த ஷர்ட் மேலே அப்படியே கோட்டிங்காக எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக அது மாதிரி எடுத்துகிட்டு போனோமான்னு கேட்கும். இந்த ஓவர்லே கொடுத்தோன்னா நம்ம ஷர்ட் மாதிரி டிசைன் வந்துடும். இவன் பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து கலர்டாக மாறிடுச்சு. Thank you.
6 8 6 4 2. ஓகே, நோட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் செலக்ட் பண்ண பார்த்தீங்க, இப்போ முடியும் சேர்ந்து செலக்ட் ஆகிருக்கு. நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவல் செலெக்ஷன் ரிமூவல் செலக்ட் பண்ணிவிட்டு சரி, ஷர்ட்டில் கொஞ்சம் செலக்ட் ஆகிருக்கு, அதை ரிமூவ் பண்ணுங்கள். Thank you.
பேசிக் லெவல் சிஸ்டம்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இதே ஒரு நல்ல கிராஃபிக் கார்டோட சிஸ்டமாக இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்.